வணக்கம். ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் காலையில் உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை பற்றி, அண்ணாமலையை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிவலம், அண்ணாமலையாறு, ரமண மகர்ஷி இல்லையா? அல்லல் தீர்க்கும் அண்ணாமலை, அவஸ்தை தீர்க்கும் அண்ணாமலை, ஆனந்தம் தரும் அண்ணாமலை. இந்த அண்ணாமலைக்கு வந்து இப்படி நினைத்தாலே முக்தி தரும் இல்லையா? அண்ணாமலை நினைத்தாலே முக்தி. இப்போது அண்ணாமலையுடைய பெருமை, அதனுடைய ரகசியம் ஆயிரம், அதை சொல்கிறதுக்கு இந்த ஒரு பிறவி பத்தாது. இந்த ஒரு பிறவி பத்தாது. இந்த அண்ணாமலையினுடைய சில விஷயங்களை உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை இப்போது எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும், பழனினா முருகன் இல்லையா, ஐயர் மலைனா சுவாமி, இப்படி இருக்கும். அண்ணாமலைனா மலையே அண்ணாவா, அண்ணாவா மலையா சுவாமியாங்கிற மாதிரி இருக்கும். அண்ணாமலை, மலையை கூப்பிட்டாலும் அண்ணாமலையை கூப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். அவர் அப்படி ஒரு சொருபி அவர், அண்ணாமலை. அவருடைய பேர் அருணாச்சலேஸ்வரர்னு பேர். ஆனால் அண்ணாமலை அப்படின்னாலே நமக்கு மூலவர் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த அண்ணாமலையார் வந்து எவ்வளோ கருணை உள்ளம் புரிந்தவர். அண்ணாமலையாருக்கு பின்னாடி வேணுகோபால சுவாமின்னு இருக்கிறார். கோயிலில் போய் அண்ணாமலையார் சேவிச்சிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேணுகோபால சுவாமி நேர் அண்ணாமலைக்கு பின்னாடி. இந்த அண்ணாமலையார் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி இருக்குது. சிவன் சலத்தில் வைகுண்ட ஏகாதசியும் உண்டு. மிக சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. அண்ணாமலையில் ரமண ரிஷி இருந்தார், இடைக்காட்டர், இப்படி நிறையாவுடைய ஜீவ சமாதிகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணாமலை எப்படிப்பட்டவன் தெரியுமா? இப்போ கூட ஒரு சித்தரை வச்சுருக்கிறான். இப்போ மொட்டையன் என்ற மூக்குபிடி சித்தர் அங்கே இருக்கிறார். இந்த நேயர்கள் எல்லோரும் அண்ணாமலையாரை சேவிச்சுட்டு, நீங்கள் இந்த சித்தரை நிகழ்காலத்தில் சித்தரை எந்த இதுலையுமே உங்ககிட்ட தெரியப்படுத்தலை. ஜெயா டி நேயர்கள் மட்டும்தான் அந்த அமைப்பு கிடச்சிருக்குது. அண்ணாமலையை நோக்கி இப்போ சித்தர் இருக்கிறாரு. இந்த சித்தர்கள்லாம் நீங்கள் புஸ்தகத்துலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேரடியாக ஒரு சித்தர் இருக்கிறாரு, அவருடைய பெருமையெல்லாம் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்ககிட்ட இருக்கிறோம். இந்த சித்தரை நீங்கள் போய் முதல் சேவிங்க. அடுத்து வைகுண்ட ஏகாதேசி, இந்த சிவன் ஸ்தலத்தில், பெரிய ஸ்தலத்தில் வைகுண்ட ஏகாதேசி மிக சீரும் சிறப்புமாக நடக்கக்கூடியது. இந்த அண்ணாமலையார் சேத்திரத்தில் அண்ணாமலையார்த்த வைகுண்ட ஏகாதேசி அரிய பொக்கிஷங்களை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இல்லைங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம். இந்த கிரிவலத்தில் ஒவ்வொரு லிங்கம், இந்தந்த கிளம்ப போனால் இப்படி இந்தந்த இது வரும், அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம், அண்ணாமலையாரே ரெண்டு தடவை கிரிவலம் வர்றார். மலையே சிவன். ஸோ உடம்பப்பட்டவங்களை தவிர மலையே சிவனாக இருக்கிறதுனால யாரும் மலை ஏறுறது கூடாது, மலை ஏறுறது கிடையாது. இப்போது இந்த கிரிவலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்கத்தையும் அண்ணாமலையார் எப்படி, இந்த அண்ணாமலையார் வந்து அண்ணாமலையாருடைய கருணையை இப்போது நான் சொல்கிறேன். முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்திரலிங்கம். இந்திரன் வழிபட்ட நாள் இந்திரலிங்கம் இல்லையா? அப்படி இந்திரன் வழிபட்டான், இந்திரன் சுகபோகையாக இருந்தான். அண்ணாமலையாருக்கு கொஞ்சம் வலது கை பக்கம் அண்ணாமலையார் கோயிலை பார்த்து இந்திரன் இருக்கிறான். இந்திரனே அண்ணாமலையாரை பார்த்துருக்குறான்னா அப்போ அவருக்கு எவ்வளோ அருள் கிடைக்கும். இந்திரனுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அவன் இந்திரனாக இருக்கிறானா. அதனால் நீங்கள் இந்திரலிங்கத்தை வரங்கன்னா இந்திரன் மாதிரி வாழ்க்கை கிடைக்கும், இந்திரலிங்கம். அடுத்து அந்த அண்ணாமலையாரில் இருந்து நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா அக்னிலிங்கம். இந்த அக்னிலிங்கம் பார்த்தீங்கன்னா, அந்த அக்னிலிங்கத்தை நான் சொல்வதை காட்டிலும் நீங்கள் போய் பாருங்கள், அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். பிறவர நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு லிங்கத்தை பற்றியும் சொல்ல இருக்கிறோம். அக்னிலிங்கம், அந்த அக்னிலிங்கங்கிறது வந்து தன்னுடைய வெப்ப நோய், மந்திரமாவது நீது, வானவர் மேலே நீது, சுந்தரமாவது நீது, நிறையா மக்களுக்கு வந்து ஆன்மீக நிகழ்ச்சியை பற்றி நிறையா கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. உடலில் குடல் சம்பந்தப்பட்ட, உடல் சம்பந்தப்பட்ட, உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயை நீக்கக்கூடிய அக்னிலிங்கம். அதுக்கு பக்கத்தில் தான் ரமணி விஸ்ரி சாமியார் இவங்கெல்லாம் இருந்திருப்பீங்க, நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து யமலிங்கம், யமன் வழிபட்ட லிங்கமா, யமதோஷத்தை நீக்குமா. இந்த யமலிங்கம் யமனால் ஏற்படக்கூடிய கெடுபுலன்னு குலைக்கிறாங்க. அப்பாடா, ஹார்ட் அட்டாக் வந்து தப்பிச்சாண்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, கடவுள் செயல் அப்படின்னு. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கண்டம், கண்டச்சாரம், மரண பயத்தை நீக்கக்கூடிய யமலிங்கம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறுதிலிங்கம். இதெல்லாம் அண்ணாமலையார் கிரிவல இடத்துல மனிதனுக்கு ஒவ்வொரு கஷ்டம் வரும்டா, எல்லாத்துக்கும் அண்ணாமலையை கும்பிட்டாலே சரியாக போயிருங்க. ஆனால் அவன் உங்களுள் ஒருத்தனாக இருக்கணும்னு ஒவ்வொரு இடத்துல உட்காரான். அஷ்டலிங்கன்னு பேர், அஷ்டம்னா எட்டு. எட்டை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறேன். ஆயுள் ஸ்தானம், நோய் நொடி ஸ்தானம், அஷ்டலிங்கமாக அவர் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ லிங்கம்லாம் கூடிருச்சு. அஷ்டலிங்கத்தில் நிறுதிலிங்கம், இந்த ஜட்ஜ்மெண்ட், இதுதான் இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜு கொடுக்கக்கூடிய நிறுதிலிங்கம். நீங்கள் பார்த்துட்டு திருப்பி வரும்பொழுது நேர் அண்ணாமலை அப்படின்னு அங்கே ஒரு அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் இருக்கிறாங்க. அதை கடந்து வரும்பொழுது வர்ணலிங்கம். வர்ணலிங்கம்னா என்னங்க? மழை வரும், மழை வர்றதுக்காக வர்ணலிங்கம், வர்ணலிங்கத்தை கூப்பிட்டோம் அப்படின்னு. 16 வகை செல்வங்கள் வரும்,
நம்ம வீட்லேயும் நல்ல மழை பொழிய வேணும்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல மழைனா ரோ மழை ஊருக்கு பெய்யணும், நம்ம வீட்டில் நல்ல செல்வம் வரணும், நல்ல பிள்ளைகள் வரணும், நல்ல பேச்சு வரணும், நல்ல செயல் வரணும், அதெல்லாம் மழையாக எடுத்துக்கிறோம். நம்ம இந்த 16 வகை செல்வங்கள்னு சொல்கிற மாதிரி மழை, இந்த வர்ண பகவான் வர்ணலிங்கத்தை கும்பிடும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல சுபிட்ச மழை பெரியும் அந்த வர்ணலிங்கம். வர்ணலிங்கத்தை தாண்டி நீங்கள் வந்தால் வாயுலிங்கம், பிரணவம் சொல்லக்கூடிய வாயுலிங்கம். இதெல்லாம் இந்தந்த நட்சத்திரத்துக்கு உகந்தது, இந்தந்த நோய்க்கு உகந்தது அப்படிங்கிறது இந்த அண்ணாமலையார் எப்படி கருணை உள்ள பொழுந்த மாதிரி அவன் உட்காந்து உங்களுக்கு அருள் பாலிக்கிறான். இதுதான் இந்த தேவ ரகசியங்கிறது. ராசி நட்சத்திரத்துக்கு அப்பால் பட்டு இறைவன், அவனால் படைக்கப்பட்டது ஜாதகம், அவனால் படைக்கப்பட்டது தோஷம், இதுக்கெல்லாம் வழியில் ஓ நமச்சிவாய சொன்னால் எல்லாம் போயிடும். நினச்சாலே அண்ணாமலைக்கு முக்தி கொடுத்துரும். அண்ணாமலையாருடைய காசி, காட்மண்டு, மானசரோவர் இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நினச்ச உடனே உங்களுக்கு பலன். அப்படிப்பட்ட அண்ணாமலையார் வாயுலிங்கமாகவும் உட்கார்ந்துருக்கிறார். வாயு சம்பந்தப்பட்ட கோளாறை நிவர்த்தி பண்ணுவாரா? பிரணவம் உன்னுடைய மூச்சு காலகட்டத்தை நிர்ணயிக்கக்கூடியது வாயுலிங்கமாக அவர் அங்கே அருள் புரியார். அடுத்து குபேரலிங்கம். குபேரன்னா எல்லாருமே தெரியும், நமக்கு காசு வரும், பணம் வரணும். அந்த குபேரனும் வழிபட்ட அண்ணாமலையார், அதான் குபேரலிங்கம். குபேர அண்ணாமலையார்னா இவங்க தனியாக அதுக்கு ஒரு கதை சொல்லிடுவாங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் வர்ணலிங்கம், வாயுலிங்கம், நிறுதிலிங்கம், லிங்கம் லிங்கம்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, குபேரனே ஒரு தடவை வழிபட்டது. இன்னும் திருவண்ணாமலையில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு காலகட்டத்தில் குபேரனே வந்து வழிபட்டதாக ஒரு திருவிழா காலமே அந்த குபேரலிங்கத்துக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ குபேரன் வழிபட்ட லிங்கம் குபேரலிங்கம். குபேரனே போய் வழிபட்டோம்னா குபேரன் அண்ணாமலையார் வழிபடுறார். நீங்கள் அண்ணாமலையாரையும் வழிபட்டுட்டு குபேரனையும் வழிபட்டிங்கன்னா, எல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்து இந்த என்னுடைய நிகழ்ச்சியில் சொல்கிறேன், ஆனந்தமானதை பாருங்கள், சந்தோஷமானதை பாருங்கள், பிறகு உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். ஆனந்தத்தில் இருக்கிறப்ப வரம் அள்ளி தெளிக்கப்படும், கிள்ளி கொடுக்கப்படுவதில்லை. அண்ணாமலையிட்ட போகிறப்ப அள்ளி தெளிச்சிட்றா உங்களுக்கு. அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானியலிங்கம். இந்த ஈசானியலிங்கத்தில் குறைபாடு, வீட்டில் ஏதாவது குறைபாடு, வீட்டுனால தான் இந்த மாதிரி இருக்குமோ, வீட்டுனால தான் பயந்த குளார் இருக்குமோ, வீட்டில் தான் காசு இல்லையோன்னு இருக்கிறவங்களாம் ஈசானியலிங்கத்தை வழிபட்டு அது நிவர்த்தியாகும். ஈசானியலிங்கத்துக்கு அவ்வளோ பவர், 7.5 சென்னைக்கு அதிபதி, அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டது. உங்கள் வீட்டில் ஈசானியலிங்கம் மட்டும் இல்லை, எந்த பகுதியால் வீட்டுனாலும் எனக்கு குறை இருக்குங்கிறவங்க ஈசானியலிங்கத்தில், ஈசானியலிங்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் வழிபட்டிங்கன்னா ஈசானியலிங்கத்துக்கு அவ்வளோ பவர். அதுக்கப்புறம் திருப்பி அண்ணாமலையார் சன்னதிக்கு வரும். அப்புறம் லிங்கம், அருணகிரிநாதர், இப்படி சொல்ல முடியும். உண்ணாமுலை அம்மன் பேர், உண்ணாமுலை அம்மன். அந்த அம்மனை நீங்கள் போய் நம்மளோட சேவிங்க. கோயிலுக்கு போகிறவங்க எல்லோரும் உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய கஷ்டத்தை மட்டும் சொல்லாமல், இப்போ ஒரு மன்னரை பார்க்க போகிறோம், அமைச்சரை பார்க்க போகிறோம், ஃப்ளவர் கொத்து கொடுக்குறோம் இல்லையா, அவரை 2 வாரத்தை போல்ட்டுன்னு சொல்கிறோம், வாழ்கன்னு சொல்கிறோம், அவளுடைய வர்ணம் அழகாக வர்றீங்க. ஸ்லோகம் மந்திரம் சொல்கிறதுல மட்டும் பலன் கிடைக்காது, அவளை ஆராதனை பண்ணால் தான் கிடைக்கும். அன்னை மீனாட்சியை பற்றி சொல்லியிருக்கிறேன், உண்ணாமுலை அம்மனை போய் பாருங்கள், அவளுடைய வடிவழகே ரொம்ப வாயினாலும் சொல்ல முடியாதது. அண்ணாமலை அதுக்கு பேச்சே கிடையாது. அல்லல் தீர்க்கும் அண்ணாமலை, ஆனந்தம் தரும் அண்ணாமலை. அண்ணாமலை யார் திருவிழா அப்போ ஆடிக்கிட்டே வருவாரா? நிறைய திருவுடல் திருவிழா இதெல்லாம் இருக்குது. நான் ஆடி போய் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு போக, அவர் வந்து இப்போ குழந்தைய பேக மிட்டாய் வேணுமா அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி ஆடிக்கிட்டே வருவான் அண்ணாமலையார். உனக்கு இவ்வளோ ஆட்டம் காண்டியா, உன் கஷ்டத்தை நீக்கிறப்போ அப்படிங்கிறது. கோயிலில் உள்ளே இருந்து அண்ணாமலையார் அபிஷேகம் பெறப்பட்டு வர்றப்பயே அந்த உரல்னு சொல்லக்கூடிய அந்த வாத்தியம் வாசிச்சுட்டு வருவார். அந்த உரல் வாத்தியத்துக்கும் நீங்கள் இருக்கிறப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் கைலாயத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் திரு அண்ணாமலை மட்டுமே. இப்போது நீங்கள் பேசி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இல்லைங்களா, உங்களோடய உட்காந்து அண்ணாமலையாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். என்னுள் இருந்தும் அவன் தான் சொல்ல வைக்கிறார். அந்த சித்தரை சேவித்து இந்த நிகழ்கால உலகத்தில் ஒரு சித்தரை கொண்டு வந்த ஒரே நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி மட்டும்தான். இது போக இன்னும் நிறைய விஷயங்களை வரும் நிகழ்ச்சிகளை சொல்ல இருக்கிறோம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், டி ஆனந்த் ஆழ்வார், திருப்புவனம் கோரக்கிநாதர் அடிமை. வணக்கம்.